வாங்க தலைவரே. வழக்கமா துண்டுதான் வரும், நீங்களே நேர்ல வந்துட்டீங்க, அதுவும் தேங்காய் பழத்தட்டோட, ஏதாவது வேண்டதுல? தம்பி, ஏதோ சின்னஞ்சிறுசுக ஆசைப்பட்டுடுச்சுங்க, அதுகளோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுதான் பெத்தவங்களுக்கு அழகு. ஆமா பொன்னம்பளம், பழைய பகையை மறந்துடு, பாக்குவத்திலே மாத்திக்கிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்படிங்களா, வச்சுக்கலாமே. பொன்னம்பளம், நாங்க முறப்படி பொண்ணு கேட்டு வந்தோம், நீ முறதவரி நடந்துகிட்ட, உனக்கு இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் தர, அதுக்குள்ள நீயா உன் தங்கச்சி எங்க விட்டு மருமகளை அனுப்பி வைக்க சம்மதிக்கிற? இல்ல ஆயிரம் தலைங்க உருண்டாலும் சரி, நாளைக்கு காலையில உன் தங்கச்சி கடத்துல என் தம்பி தாலி கட்டுவான், இதை நடத்தி காட்டல நான் செந்தூர பாண்டியில வாங்க. என்னங்கடா ஊரை விட்டு ஊர் வந்து கலாட்டா பண்றீங்களா, எதுக்குடா கல்யாணத்தை நிறுத்தணும், எடுறா வைச்சருவாள. ஏய், எனக்கு அருவாள் எடுக்க தெரியும், எடுத்தா என்ன ஆகும்னு உனக்கும் தெரியும். மாப்பிள யார் இவங்க எல்லாம், எதுக்கு தகராறு பண்ண வந்திருக்காங்க? அது வந்து மாமா ஒண்ணுல ஒண்ணுல ஐயா, நாங்க அரசம்பட்டில இருந்து வரோம், என் பேரு செந்தூர பாண்டி, என் தம்பியும் பொன்னம்பளம் தங்கச்சியும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க, அப்படி இருக்க விருப்பம் இல்லாத அந்த பொண்ணை வடுக்கட்டாயமா இந்த ஊருக்கு தூக்கிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நடத்த முயற்சி பண்றான், இது எந்த விதத்துல நியாயம்? ஏமா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, இந்த ஊர்ல கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த மூ கத்துக்கேடா, வகை வகையா சீர் செஞ்சு வழிய வந்து பொண்ணை கொடுக்கும் போது நான் யோசனை பண்ணிருக்கணும். நான் இப்ப என்ன பேசாம தாலிய கட்ட சொல்லுங்க. தம்பி, பாக்கு வெத்தில மாத்தி பரிசம் போட்டாச்சு, மாப்பிள்ளைய மனவழியில வந்து உட்கார்ந்தாச்சு, இப்ப எப்படி தம்பி கல்யாணத்தை நிறுத்த முடியும்? பாக்கு மாத்தினே சுண்ணா மாத்தினு சொல்லிக்கிட்டு இப்ப கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா இல்லையா? கல்யாணத்தை நிறுத்த முடியாது, பண்றது பண்ணீங்க. தொலைச்சு விடுவோம், தொலைச்சு வெட்டு குத்துதான் நடக்கும். இத பாருங்க, இது எங்க ரெண்டு பேருடைய சொந்த பிரச்சனை, இத ரெண்டு ஊர் பிரச்சனை ஆக்க வேண்டாம் நினைக்கிறேன். நீங்க சொல்றது நியாயம் தான் தம்பி, இப்ப இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது? ஐயா, காதலிச்சதுனால என் தம்பிக்கு உரிமை இருக்கு, பரிசம் போட்டதுனால உங்க பையனுக்கு உறவு இருக்கு, மண்ணும் பொண்ணும் ஒரு வீரனுக்கு சொந்தமாகிறது தான் நம்ம மண்ணோட வழக்கம். அதனாலதான் அந்த காலத்துல பொண்ணுங்க மஞ்சு விரட்டுல மாப்பிளைய தேர்ந்தெடுத்தாங்க. இந்த பிரச்சனைக்காக ரெண்டு ஊரும் மோதிக்க வேண்டாம், உங்க மகனும் என் தம்பியும் மோதட்டும், இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவன் அந்த பொண்ணு கிடத்துல தாலி கட்டட்டும். சரி தம்பி, அப்படியே செய்வோம். தம்பி, நீங்க முடிவு செய்த மாதிரியே ரெண்டு பேர்த்துல யார் இந்த தாலி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு. விஜய், நீ காதலிச்சது பெருசு இல்ல, இந்த போட்டியில ஜெயிச்சு புது மாப்பிளையா நம்ம ஊருக்கு வா. நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா, அவன் தலைய சீவிட்டு தாலிய கையில எடுக்கிறேன், என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. விளையாடுறா விளையாடுடா, உட்காருங்க மாமா. Thank you.
நாளைக்கு காலையில நம்ம ஊர்ல இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். உன்னால முடிஞ்சா நிறுத்திப்பார். நிறுத்துறண்டா,
இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன். விஜய், அம்மாவை மீனாவை டவுனுக்கு கூட்டிட்டு போய் மீனாவுக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்து கொடு. சரிண்ணா. ஆமாடா, இந்த ஊரு கண்ணே படுற மாதிரி உன் கல்யாணத்தை உங்க அண்ணன் நடத்த போறான். இந்த பாரு, என் மருமக கல்யாண புடவை மாதிரி இந்த ஊர்ல ஒருத்தி கூட கட்டிருக்க கூடாது. பாடி, நீ போய் ஐயருக்கு சொல்லிட்டு வந்துருப்பா. அப்பா, என் கல்யாணத்துக்கு இந்த ஐயருக்கு எல்லாம் யாரும் தேவையில்லை. நீங்களும் அம்மாவும் தாலி எடுத்து கொடுக்குறீங்க, நான் மீனா கழுத்துல கட்டுறேன். என்னடா இப்படி சொல்றான்? ஏன் தம்பியாச்சு, அப்படிதான் சொல்லுவான். விஜய், நேரமாச்சு, கிளம்புங்க. அம்மா கிளம்புங்க, போங்க போங்க போங்க. அப்ப மண்டபத்துக்கு போய் கல்யாண வலையெல்லாம் கவனிச்சுட்டு வந்துரு. சரிப்பா, போப்பா போப்பா. என்னம்மா இத்தனை புடவை எடுத்து போட்டிருக்க, ஒண்ணு கூட பிடிக்கலையா? இருங்க ஐயா, அவசரப்படுறீங்களே. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஐயா, என் மருமக நேரத்துக்கு ஏத்த மாதிரி நான் தேட வேண்டாம். பொம்பளைகளை மட்டும் திருப்திப்படுத்தவே முடியாதுயா? என்னத்தை திருப்திப்படுத்த முடியாது? இப்படி எல்லாம் பேசினா வேற கடைக்கு போயிடுவான். ஐயோ வேணாங்க, இங்க இருங்க. அது என்ன, மேல மேல அது பாருங்க. இது என்ன, ஒளிச்சு வச்சுக்கிட்டீங்களா? இல்லம்மா. எங்க பாப்போம், இதுலதான் கருங்க நிறைய இருக்கு. ராசாத்தி ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கையா? உங்களுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச மாதிரிமா? அப்புறம் என்ன, இதையே எடுத்துருவோம். இதையே கொடுத்துருங்க ஐயா. அப்ப ராசா போவோமா? கொஞ்சம் இருங்கம்மா. நல்லா இருக்கா பாருங்க. எதுக்குப்பா இது? உங்களுக்கு தான். எனக்கா? எனக்கு எதுக்குப்பா இந்த அவசரத்துல? வேண்டாம். என் கல்யாணத்துக்கு எடுத்து கொடுக்குறேன். மஞ்சள் கலர் உங்களுக்கு மங்களகரமா இருக்கும். இத கட்டிக்கிட்டு போனீங்கன்னா அப்பா பார்த்து அப்படியே மயங்கி விழுந்தார். பாண்டி, கல்யாண மண்டபத்துக்கு போனியே, மனவரையெல்லாம் ரெடி பண்ணிட்டிய? என்ன, டவுனுக்கு போன உங்க ஆத்தாளும் தம்பி இன்னும் வரல? மண்டபத்துல சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீல்ல? என்ன பாண்டி, நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பேச. அம்மாடி, ஒரு பொண்ணுக்கு சொத்து சுகம் எல்லாமே அவளோட பூவும் பொட்டுந்தாம்மா. அவ சுமங்கலியா கடைசி வரைக்கும் வாழ்றதுதான் பெரிய கொடுப்புன. ஐயா, நிறைஞ்ச மனசோட குங்குமம் கொடுங்க. அத்தா, நாளைக்கு காலையில இந்த தாலி உன் கழுத்துல ஏற போகுது. என் மகன் செந்தூர பாண்டி போட்ட சபதம் ஜெயிக்க போகுது. வீட்டுல யாராவது செத்துட்டா அந்த வீட்டுல ஒரு வருஷத்துக்கு எந்த நல்ல காரியமும் நடக்காது. பெருசு தெரியும்ல, கல்யாண வீட்டை எழவு வீடா மாத்திட்டு போறேன். இப்ப உன் புள்ள உனக்கு கருமாதி பண்றானா, தம்பிக்கு கல்யாணம் பண்றானான்னு. நடராஜ் தலைவரே, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துற, எல்லாத்தையும் பாத்துக்க. சரி தலைவரே. அண்ணே, நான் போயிட்டு வந்து. சரி தம்பி. அப்பா 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 அப்பா, என்னப்பா இது, என்னாச்சு? அந்த பொண்ணுமலை வந்து என்ன குத்திட்டு போயிட்டாப்பா. பாண்டி, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பா. எதுக்குப்பா? எளவு வீட்டுல எப்படி கல்யாணம் நடக்கணும், என்ன எப்படி பண்ணிட்டு போயிட்டாப்பா. இந்த கல்யாணம் நடக்கணும், நிச்சயமா நடக்கணும். எப்படிப்பா? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உங்க அம்மா சுமங்கலியா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதான்ப்பா என்னுடைய கடைசி ஆசை. பாண்டி, என் மருமக கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. Thank you.
பார்த்து இறங்குமா? வாங்க சீக்கிரம் வாங்க, நல்ல நேரத்துக்குள்ள மண்டபத்துக்கு போகணும். பாண்டி என்னப்பா இங்க இருக்க? மண்டபத்துல கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குல்ல, இங்க பாத்தியா என் மருமகளுக்கு ஏன் தாலி மாதிரியே அவளுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. என்னப்பா ஆத்தாள முத முத பாக்குற மாதிரி இப்படி பாக்குற? ஒண்ணுமில்லம்மா, தலை நிறைய பூவும் நெத்தியில பொட்டுமா உங்களை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இந்த பூவோடையும் பொட்டோடையும் உங்க அப்பா மடியில உசுர விடணும்டாப்பா, நான் தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா எங்க உங்க அப்பா? அது வந்துமா பக்கத்தூர்ல என் தலைமையில கல்யாணம் நடத்தணும்னு சொன்னாங்க. நான் கல்யாண மண்டபத்துல இருந்ததுனால அப்பா போயிட்டாருமா. புள்ள கல்யாணத்தை விட அது ரொம்ப முக்கியமா போயிடுச்சா எங்கிட்ட கூட சொல்லாம போறதுக்கு? எங்கிட்ட சொல்லிட்டு தாமா போனாரு. ஆமா தம்பியும் மீனாவையும் கல்யாண மண்டபத்து கூட்டிட்டு போய் முகூர்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. அப்பா வந்த உடனே நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கூட்டிட்டு வந்திருப்பா. அண்ணா அப்பாவுக்கு பட்டு வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். அவர் வந்த உடனே இத போட்டு மாப்பிள்ள மாதிரி கூட்டிட்டு வரணும். அவர் வந்தாதான் தாலிய கையில எடுப்பாமா. நீ வாமா நம்ம படவை மாத்திட்டு புறப்படலாம். எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி வைனு சத்தி வாங்கிட்டு அப்பா போயிட்டாரு. அப்பா வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் கட்டுவேனு இவன் சொல்லிட்டு போறான். ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எப்படி பண்ணுங்க? என்னப்பா நான் தான் என்னமோ கல்யாணம் பண்ணாட்டா என்ன சீவி சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எப்பவுமே கல்யாணம் பண்ணதாமா? அட போப்பா என்ன தேதி இவ்வளவு அழகா புடவை கட்டிருக்கீங்க, நெத்தில குங்குமமே வைக்கல? வைக்கல வைக்கலையே. ஆமா மூஞ்சி கழுவுனா மறந்துட்டேன், வச்சுக்கிறேன். அம்மா பார் மகாலட்சுமி மாதிரி வர்றாங்க. ஊர்ல ஏதாவது கல்யாணம் காட்சின்னா உங்க அப்பா கூட சோடியாத்தான் போவேன். அவர் இல்லாம நான் எங்கேயும் போனதில்ல. சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருப்பா வாங்க. மாப்பிள்ளை மனவரை சொல்லுமா? அவசரப்படாதீங்க.
கடப்பா இருக்குன்னு வண்டியில இருக்காரு. இல்ல சொல்ல, அவருக்கு என்னாச்சு சொல்லுடா, அவருக்கு என்னாச்சு, என்னாச்சு அவருக்கு? என்னடா அழுகுற, என்னடா அழுகுற, ஐயோ என்னங்க, என்னங்க, என்னங்க? போயிட்டீங்களா? என்ன விட்டுட்டே போயிட்டீங்களா? ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியலையே. எப்பா பாண்டி, பாண்டி என்னப்பா, எப்படிப்பா? உங்க வீட்டுல கல்யாணம் நடக்குதா, கருமாதி நடக்குதான்னு பாக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணம்பளம் அப்பாவை கொன்னுட்டாமா? ஐயோ, உங்களை இந்த நிலைமையில வீட்டுல வச்சுக்கிட்டா நான் சீவி சிங்காரிச்சுக்கிட்டே, ஐயோ என்ன பூவாட்ட வச்சுக்குவீங்களே, இப்படி பசுக்கிட்டு போயிட்டீங்களே. இனிமே எனக்கு எதுக்கு இந்த அலங்காரம் எல்லாம், பூ எதுக்கு, பொட்டு எதுக்கு, இந்த தாலி எதுக்கு? அம்மா, அப்பா உசுறு போகும்போது என்கிட்ட என்ன சத்தியம் வாங்கினாரு தெரியுமா? என்னப்பா? நீங்க சுமங்கலியா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுங்கிறதா அப்பாவோட கடைசி ஆசை. என் மருமக கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாருன்னு சொன்ன? என் மருமக கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு சொன்னாரு. ஐயா, நீங்க உசுரோட இருக்கும் போதும் உங்க சொல்லுக்கு மறு சொல்ல சொன்னதெல்லாம் உங்க மருதாயி, இனிமே சொல்ல மாட்டாயா? உங்க ஆசைப்படியே நான் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், நடத்தி வைக்கிறேன். தம்பி, அப்பாவ தூக்குப்பா. ஐயோ, தாலி எடுத்துக்கட்டு. மிஸ்டர் பாண்டி, நீங்க உங்க அப்பாவை கொலை பண்ணதா எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. தவறான தகவல் கிடைச்சு வந்திருக்கீங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், அவங்ககிட்ட என்ன பேச்சு? பஞ்சாயத்துல இருந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு, அரெஸ்ட் பண்ணுங்க. முதல்ல இவனை கைது பண்ணி வேன்ல ஏத்துங்க இன்ஸ்பெக்டர். வேண்டாம் இன்ஸ்பெக்டர், என் தம்பி கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. ஐ அம் சாரி, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்டேஷன் கட, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அரெஸ்ட் பண்ணியா? போலீஸ் எல்லாரையும் வேன்ல போய் இறச்சிடு. இல்ல
உன் தலை சதறிடும். யார சொல்றா? யோ இன்ஸ்பெக்டர், எல்லாரும் வேன்ல ஏறுங்க, ஏறி தொலைங்கயா. ஏ நடராஜ், எல்லாத்தையும் வேன்ல ஏத்து. எந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எங்க அப்பாவை கொண்டியோ, அந்த கல்யாணம் இப்போ உன் கண்ணு முன்னாலே நடக்க போகுது. விஜய், தாலி கட்டு. தலையை சீவி இருக்கணும். இந்த கல்யாணம் முடியட்டுன்னு தான் உன்னை விட்டு வச்சிருந்தேன். இப்ப பாண்டி, வேண்டப்பா வேண்டப்பா, இவனை கொல்றதுனால உங்க அப்பா திரும்பி உசுரோட வந்துடவா போறாரு. இவனை விட்டுடுப்பா. அப்படி சொல்லாதாத்தா. இந்த மாதிரி கொலகாரப்பாவிய உயிரோட விட்டா உன்ன மாதிரி எத்தனையோ பொம்பளைங்க புருஷ இல்லாம துடிப்பாங்க, என்ன மாதிரி எத்தனையோ அப்பனுங்க புள்ள இல்லாம தவிப்பாங்க. பாண்டி, இவனை உயிரோட விடாத, உயிரோட விடாத. அப்பாவோட ஆசையை நிறைவேத்தி வச்சுட்டேன், இனிமே நான் சந்தோஷமா ஜெயிலுக்கு போவேன். விஜய், அம்மாவை நீ தாண்டா நல்லபடியா பாத்துக்கணும். தைரியமா இரு. அண்ணா